ஆண்டவருடைய ஆவி என் உள்ளது உனக்கு ஏனெனில் அவை எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு இதயங்களே நாம் விடுதலை பயண நூலின் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு உண்டான தொடர்ச்சியான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியை இன்று நாம் தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம் தந்தையே வணக்கம் வணக்கம் உங்களுடைய விளக்கங்களுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் விடுதலை பயணம் நீதியும் இரக்கமும் என்ற தலைப்பில் ரொம்ப தெளிவாக சொல்கிறது உன் பகைவரின் வலிதவரி தெரியும் மாடோ கழுதையோ உனக்கு ஏற்பட்டால் நீ அதனை கொண்டு போய் சேர்த்து விடு நான்காவது சட்டம் உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமையினால் படுத்து விட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டு அகலாதே அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய் உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமையினால் படுத்து விட்டதை நீ கண்டால் அதாவது அந்த கழுதையினுடைய உரிமையாளரும் கூட தான் வர்றாரு அதிகமான சுமை கழுதையில் ஏற்றப்பட்டு விட்டது அதனால கழுதை என்ன என்ன செய்து கீழே படுத்து விடுகிறது சண்டித்தனம் என்று சொல்லுவார்கள் கழுதையினுடைய சண்டித்தனம் அது என்ன சண்டித்தனம்னா அதனால தூக்க முடியல அது என்ன பண்ணும் ஏன் சண்டித்தனம் பண்ணுகிறாய் என்று வழக்கமாக சொல்லுவார்கள் ஆடோ மாடோ அல்லது கழுதையோ நகராமல் கொண்டால் அது வேண்டுமென்றே செய்வது போல ஒரு சிந்தனையை ஆனால் அது இயலாமை கழுதை இயலாமை எவ்வளவுதான் தூக்காது அது தூக்கக்கூடிய சுமையைத்தானே தூக்க முடியும் அப்படி ஒன்று நிகழ்ந்து விட்டால் உனக்கு உன்னை வெறுக்கிற ஒரு நீ வெறுக்கிற ஒருவர் உன்னை வெறுக்கும் ஒருவர் கழுதை சுமையினால் கழுதை சுமையினால் விட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டு அகலாதே என்று எதிரி இருக்கிறான் நல்லா துன்பப்படட்டும் அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று நான் நினைக்கின்ற செய்கின்ற சொல்லுகின்ற நிலையில் இருந்தால் அது தவறு அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய் அதுதான் லூக்கான செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வெறுப்பவர்களுக்கு நன்மை செய் யாரை வெறுக்கன்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு வெறுப்புக்கு பதிலாக நன்மையை செய்துவிடு விடு அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உனக்கு நீ வெறுக்கிறவர்களை நீ வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு நீ பதில் மொழியாக நன்மையை செய்துவிட்டால் நண்பனாவான் அதான் இங்கே இந்த செயல் சுட்டி காட்டுகிறது உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமையினால் படுத்து விட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டகலாதே அதை தூக்கிவிட அவருக்கு உன்னுடைய பகைவருக்கு உதவி உன்னை வெறுப்பவருக்கு உதவி எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடைமுறை பழக்க வழக்கங்கள் தான் தான் சட்டமாக மாறுகின்றது இந்த உடன்படிக்கை சட்டம் என்பது இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்நா வாழ் வாழ்வில் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது தான் வேறு ஒன்றும் இல்லை அவர்கள் சூழலில் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருகிறது அந்த பிரச்சனைக்கான தெளிவுகள் அவ்வளோதான் பிரச்சனையில் அவர்கள் எப்படி செயல்படணும் எப்படி நடக்கணும் என்பது இந்த சட்டங்கள் வழியாக அவர்களுக்கு புலப்படுகிறது சட்டத்தை போட்டு அவர்களை செய்ய சொல்வதில்லை ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்கு தூண்டுவதுதான் இந்த சட்டங்கள் அதுக்கடுத்து ஆறாவது வசனம் ஆறாவது வசனம் வந்து ஐந்தாவது சட்டம் உன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் நீதியை திருத்திவிடாதே எளியவரின் வழக்கில் நீதியை திருத்தி விடாது அதாவது எளியவருக்கு சார்பாக நீ இருக்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் அவர்களை உதறி தள்ளக்கூடாது ஏழை என்பதற்காக அவருக்கு வந்து நீ அவருடைய நீதியை விடக்கூடாது ஆக இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்தபடி எளியவரது வழக்கிலும் அவருக்கு எதிராக உறுத்தலை சார்பாக இருக்காது அந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் எளியவரது வழக்கிலும் அவருக்கு எதிராக ஒருதலை சார்பாக நிற்காது என்றால் என்ன பொருள் என்றால் நீ வந்து எளியவர் என்பதற்காக அவர் தவறு செய்தால் கூட அதை நீ ஆதரிக்காதே என்ற பொருள் அப்படி ஒரு தவறான நிலையில் அவர் வந்து வழக்கு தொடுத்திருந்தால் அது எளியவர் என்பதற்காக நீ வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கூடாது என்றால் அவர் செய்வது தவறு தவறை நியாயப்படுத்த முடியாது அது எளியவர் செய்தாலும் வலியவர் செய்தாலும் அது தவறு தவறுதான் எளியவர் செய்தது என்பதற்காக நீ வந்து உடுதலை பட்சமாக இருக்கக்கூடாது அவருடைய சார்பாக இருக்கக்கூடாது உண்மைக்கு சார்பாகத்தான் இருக்கணும் அதனால இயேசு வந்து உண்மைக்கு சான்று பகல் அது உண்மை யார் பக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சான்று பகல் இங்கே தெள்ள தெளிவாக எளியவரில் வழக்கில் நீதியை திருத்து விடாது அப்படின்னா அவங்களுடைய வழக்கில் அவர்களுக்கு சார்பாக நெல் அவர்கள் அவர்கள் பக்கம் நீதியை கொண்டு வரும் முயற்சி செய் அதற்கடுத்து ஏழாம் வசனம் ஏழாம் வசனம் ஆறாவது சட்டம் ஏழாம் வசனத்தில் இரண்டு பிரிவு இருக்கிறது முதல் பிரிவு ஏழு ஆ தவறான குற்றச்சாட்டுகளில் இருந்து விலகியிரு குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம் அதற்கு அடுத்தது தவறான இருந்து விலகிடு அது ஒரு சட்டம் அதாவது எந்த விதத்திலும் தவறான குற்றச்சாட்டு வர்ற அளவுக்கு நீ நடந்து கொள்ளாது உன் மீது யாரு பழி சுமத்த சுமத்துற அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளாத பல்வேறு அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பிறர் நம்மீது பழி சுமத்துகிறார்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் அதற்கெல்லாம் நாமளே ஆயிரும் அவருடைய பழி கூறுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்னால் அந்த குற்றத்துக்கும் பழிக்குமான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் வழக்கமாக சொல்லுவாங்கல்ல பனமரத்துக்கு அடியில் இருந்துக்கிட்டு வாழை குடித்தாலும் அது வந்து கல் குடித்ததாக தான் சொல்லுவாங்க அப்ப வாய்ப்புகளை நாம் தேடி கொடுக்கிற போது நம்ம இது பழி வரத்தான் செய்யும் அதனால் தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்து இரு இதான் ப்ரூடன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நாம் எந்த விதத்தில் வந்து கவனமாக இருக்கிறோம் யதார்த்தவாதியாக இருப்பது உண்டு அதே சமயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நம்முடைய நிலையை உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் அந்த கவனம் தவறுகின்ற போது நிச்சயமாக நம் மீது பழி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பிற நம் மீது குற்றம் சுமத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த குற்றம் சுமத்துவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது பிற நம் மீது குறை சொல்வதற்கு நாம் காரணமாக இருக்க கூடாது சில நேரங்களில் இல்லாமலே பல பேர் குற்றத்தை சுமத்துவார்கள் இல்லாத குறையெல்லாம் சுமத்துவார்கள் அப்படி உள்ளவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் பிறர் நம் குற்றம் சுமத்துவதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்புக்களை வழங்கக்கூடாது நாமே வாய்ப்பாக அமையக்கூடாது அது ஒரு சட்டம் அது அதற்கு அடுத்த சட்டம் வந்து ஏழு ஆ குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம் திருமுழுக்கு யோவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்தது இயேசுக்கும் அதே சூழல்தான் குற்றமற்றவர் நேர்மையாளர் ஆனால் ஏரோதை பொறுத்த மட்டில் அந்திபாசு அந்த நேர்மையாளரை அவன் கொலை செய்தான் உண்மைக்கு சான்று பகத்தவரை அவன் ஒரு குற்றம் செய்தான் நீ குற்றம் செய்திருக்கிறாய் அந்த குற்றத்தை நீ குற்றத்தை விட்டு நீ வெளியேறு என்று நேரடியாகத்தான் சொன்ன மறைமுகமாகலாம் சொல்ல ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவனுக்கு இல்லை அதனால நேர்மையாளருடைய இரத்தப்பழிக்கு அவன் காரணமாக இருந்தான் அந்த அடிப்படையில் தான் குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம் அவர்களுடைய பெயரை கெடுத்தாலே அது கொலை செய்வதற்கு சமம் குற்றமற்றவர்களுடைய பெயரை கெடுத்தாலே அவர்களை கொலை செய்வதற்கு சமம் கரெக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேரடியாக நம்முடைய இதயத்தில் கொலை செய்வதை விட ஒரு மனிதனுடைய குணநலங்கள் அல்லது அவனுடைய தன்மைகளை பழித்துரைத்து சொல்லுவது அவனுடைய பேரை கெடுக்க முயற்சி எடுப்பது இது கூடியது இது ஒரு முறைதான் அவன் சாகிறான் போது ஆனால் ஒருவனுடைய பேரை கெடுக்கிற போது அவனுடைய கேரக்டர் அசோசியன் போது ஓர் ஆயிரம் முறை அவனை கொலை செய்கிறான் அது தவிர்க்கப்பட வேண்டும் அதுவும் கிறிஸ்தவர்களாய நாம் வந்து அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம் ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன் ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன் நல்லவரை நல்லவர் என்பேன் தீயவரை தீயவர் என்பேன் தீயவருக்கான தண்டனை இருக்கிறது நல்லவருக்கான மீட்பு இருக்கிறது அதனால என்னை பொறுத்த மட்டில் தீயவர் யார் நல்லவர் யார் என்று எனக்கு தெரியும் அதனால நீ வந்து நேர்மையாளரை கொலை செய்ய முயற்சி எடுக்க வேண்டாம் குற்றமற்றவரையும் கொலை செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டாம் அவருடைய பெயரை கெடுக்க வேண்டாம் நீ தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிட மாட்டேன் நீ தீயவரை நல்லவராக தீர்ப்பிட்டு விட்டு நல்லவரை தீயவராக தீர்ப்பிடாதே என்கின்ற ஒரு சிந்தனை அதற்கடுத்து எட்டாம் வசனம் எட்டாம் வசனம் என்பது எட்டாவது எட்டாவது சட்டம் கையூட்டு வாங்காதே கையூட்டு பார்வையுடையவரையும் கூறுடாக்கும் நேர்மையாளரின் வழக்கையும் புரட்டிவிடும் கையூட்டு வாங்காதே இந்த சமுதாயத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு கட்டளை இப்ப இது அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வந்தாலும் இன்றைக்கும் அது உயிரோடு இருக்கிறது கையூட்டு பெறுவது இதெல்லாம் அலுவலகங்களில் ரொம்ப சர்வசாதாரணமாக இது தவறு என்று யாரும் நினைப்பதில்லை இதனால் எத்தகைய ஒரு தவறு செய்கிறோம் என்கிற எண்ணம் கூட பலருக்கு இல்லை இதோ அவர்களுக்கு அவர்களுடைய வேலைக்கு கூலி கொடுப்பது போல நினைத்து செய்கிறார்கள் ஆனால் அதற்கென்று தனியாக கூலி வாங்குகிறார்கள் அதற்கு மேலாக இதை வந்து இன்னொரு கூலியாக நினைத்து கொள்கிறார்கள் அது நியாயப்படுத்துவது அதைவிடக்கூடியது கையோட்டு பெறுவதே தவறு ஆனால் கையோட்டு பெறுவதை நியாயப்படுத்துவது விட தவறு விவிலியம் சொல்கிறது கையூட்டு வாங்காதே கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும் நன்றாக பார்க்கிறவரையும் அது கூடிய தன்மை கொண்டது அந்த கையூட்டிலே அவர்கள் மிதந்து விடுவார்கள் அப்ப அவங்களுக்கு நல்லது எது தீமை எது என்று தெரியாம போயிடும் அவர்கள் குருடராகி விடுவார்கள் நேர்மையாளரின் வழக்கையும் விடும் கையோட்டு பெறுகிறவன் நேர்மையாளனுக்கு கூட எதிராக அவன் சான்று சொல்வான் நேர்மையாளருடைய வழக்கை புரட்டி போடுவான் நேர்மையாளருக்கு எதிரியாக நிற்பான் அதற்கடுத்து இறுதியாக ஒன்பதாவது வசனம் அதே சமயத்தில் ஒன்பதாவது சட்டம் அந்நியரை நீ ஒடுக்காதே அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிற அந்த சட்டங்கள் குறிப்பாக ஈடு செய்தல் என்கிற அந்த சட்ட தொகுப்பு இருபத்தி ஒன்றாம் அசனத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காது என்று தான் சொல்கிறது ஆரம்பிக்கிறது ஈடு செய்தல் என்கிற அந்த தூர்ப்பில் வருகிற இருபத்தி இருபத்தி எட்டு வரை வருகிற சட்டம் அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறது அந்நியனை நீ ஒடுக்காதே அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் எகித்து நாட்டில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள் அப்போ மீண்டும் அது எடுத்துச் சொல்லப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் சுட்டி காட்டிய அதே சிந்தனை இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலும் சுட்டி சுட்டிக்காட்டப்படுகிறது அது நீதியும் இரக்கமும் சார்ந்த செயலாக சட்டமாக இங்கு அமைக்கப்படுகிறது ஆகை இது மாதிரி ஒன்பது சட்டங்களை இந்த நீதியும் இரக்கமும் என்கிற பகுதி கொண்டிருக்கிறது இந்த ஒன்பது சட்டங்களோடு இரண்டாம் பகுதி நிறைவுக்கு வருகிறது அந்த உடன்படிக்கை சட்டத்தினுடைய இரண்டாம் பகுதி நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம் முதல் பகுதி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழு வரை செல்கிறது இரண்டாம் பகுதி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பது ஒன்பது வரை செல்கிறது இத்தோடு அந்த இரண்டாம் பகுதி நிறைவேற்று வருகிறது அதுக்கடுத்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்திலிருந்து பத்தொன்பது வரை உள்ள பகுதிக்கு போவோம் இதுல வந்து எட்டு சட்டங்கள் இடம்பெறுகின்றது இது முடிவுரையாக இருக்கிறது எதற்கு முடிவுரையாக இருக்கிறது உடன்படிக்கை உடன்படிக்கை சட்டத்துக்கே முடிவுரையாக இருக்கிறது எப்பிலோக் அப்படின்னு நாம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் எப்பிலோக் என்றால் கடைசி வார்த்தை லோகோஸ் என்றால் வார்த்தை எப்பி என்றால் இறுதி இறுதி வார்த்தை எப்பிலோக் இறுதியான வார்த்தை அதான் முடிவுரை என்று நாம் அழைக்கிறோம் இந்த முடிவான வார்த்தைகள் இதில் எப்படி என்றால் வழிபாடு குறித்த சட்டங்களை சுட்டிக்காட்டுகிறது வழிபாடு குறித்து நான் வழிபாடு குறித்து நான்கு பகுதிகளாக இங்கே பார்க்கப்படுகிறது அந்த நான்கு பகுதிகளிலும் எட்டு சட்டங்கள் இடம்பெறுகின்றன முகவுரையிலே நான்கு சட்டங்கள் இடம்பெற்றது இப்ப இறுதி உரையிலேயே எட்டு சட்டங்கள் அப்ப இறுதி உரையும் முகவுரையும் பனிரெண்டு சட்டங்களை உள்ளடக்கி இருக்கிறது மீதம் உள்ள நாற்பத்தி ரெண்டு சட்டங்கள் முதல் பகுதியாகவும் ரெண்டாவது பகுதியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் பகுதியில் இருபத்தி ரெண்டு சட்டங்களும் இரண்டாம் பகுதியில் இருபது சட்டங்களும் இடம்பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி நான்கு சட்டங்கள் இப்போ நாம் இதுவரை நாற்பத்தி ஆறு சட்டங்களை கடைசி கடைசியாக எட்டு சட்டங்களை பார்த்து போகிறோம் அந்த பத்தாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரை அதை வந்து நான்கு பகுதிகளாக நாம் பிரிக்கிறோம் எப்படின்னா முதல் பகுதி சாபத்து ஆண்டு சட்டங்கள் சாபத்து ஆண்டு என்பது ஏழாம் ஆண்டு அதற்குரிய சட்டங்கள் இருபத்தி மூன்று பத்திலிருந்து பதினொன்று இரண்டாவது வந்து சாபத்து நாளை பற்றி அது இருபத்தி மூன்று பனிரெண்டு அடுத்தடுத்த மூன்றாவது பகுதி பெரும் விழாக்கள் மூன்று பெரும் விழாக்கள் இருக்கிறது அதை குறித்த சட்டங்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினெட்டு முடிய இறுதியாக கோசேர் உணவு என்கிற குறிப்பு அது வந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது அந்த ஒரு வசனம் மட்டும் எனவே இந்த நான்கு பகுதிகளாக இருக்கிறது இதில் சாபத்து ஆண்டு சட்டங்கள் குறித்து வரும்போது ஒரு சட்டம் சாபத்து நாள் குறித்து வருகின்ற போது ஒரு சட்டம் அதாவது பன்னிரெண்டாம் வசனம் மட்டும் முந்தையது பத்தாம் வசனம் முதல் பதினொன்றாம் வசனம் உடைய மூன்றாவது பகுதி பெருவிழாக்கள் வந்து பதிமூணாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரை ஏறக்குறைய அங்கே பதிமூணிலிருந்து ஆறு வச ஆறு வசனங்களில் உள்ளடக்கி இருக்கிறது அதில் நான்கு சட்டங்கள் இடம்பெறுகின்றன இறுதியாக நான்காவது கோஷேர் உணவு அது வந்து அதில் இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒன்று ஒன்று நான்கு இரண்டு என்று எட்டு சட்டங்களை உள்ளடக்கி இருக்கிறது நான்கு பகுதிகளை கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் அந்த எட்டு சட்டங்களை பார்ப்போம் முதலாவது ஓய்வு ஆண்டு ஆண்டு அந்த ஓய்வு ஆண்டு பத்திலிருந்து பதினொன்று ஆறு ஆண்டுகள் உன் நிலத்தில் நீ விதைத்து அதன் விளைச்சலை சேமித்து வைப்பாய் ஆண்டு அதை ஓய்வு கொள்ளவும் தரிசாக கிடைக்கவும் விட்டு விடுவாய் உன் மக்களில் வரியவர்கள் தானாக விளைவதை உண்ணட்டும் அவர்கள் விட்டு வைப்பதை வயல்வெளி உயிரினங்கள் உண்ணட்டும் உன் திராட்சை தோட்டத்திற்கும் உன் ஒளிவு தோட்டத்திற்கும் இவ்வாறே செய்வாய் இந்த சட்டம் வந்து இஸ்ராயல் மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான சட்டம் மட்டுமல்ல இஸ்ராயல் இனத்திற்கே ஒரு மெருகூட்டக்கூடிய ஒரு சட்டம் அதாவது உழைப்புக்கும் ஓய்வு அதுவும் உழைக்கிறவர்களுக்கும் ஓய்வு இந்த உழைப்பு எந்த இடத்தில் நடக்கிறதோ அதற்கும் ஓய்வு இதுவே ஒட்டுமொத்தமாக ஒரு ஓய்வை அவர்கள் அறிவிக்கிறார்கள் நிலத்திற்கு ஓய்வு அல்ல உழைக்கிற மனிதனுக்கு ஓய்வு அதை உழைக்கிற ஆடு மாடுகளுக்கு ஓய்வு அடிமைகளுக்கு ஓய்வு இந்த ஏழாம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஓய்ந்திருக்க வேண்டும் இதனுடைய நலன்களும் இருக்கிறது இதனுடைய எதிர்விளைவுகளும் இருக்கிறது நலன்கள் என்று பார்க்கிற போது ஒரு பயிர் செஞ்சுட்டு இடைவெளி விட்டால் தான் அடுத்த பயிர் வருவதற்கும் போது அதனுடைய மகசூல் கூடும் வழக்கமாக உள்ளதான் விவசாயி வந்து ஒரே பயிரை மீண்டும் மீண்டும் அதே இடத்துல உடனுக்குடன் செய்ய மாட்டார்கள் இப்போ வந்து காலத்தில் நெற்பயிரை இட்டால் அதே இடத்துல கோடை காலத்தில் வந்து மிளகாய் பயிர் அல்லது எல் இப்படி ஏதாவது மாற்றுப்பயிர் இதுதான் வழக்கமாக விவசாயம் விவசாயிகள் நடத்துகிற முறை ஆனால் இங்கே ஓராண்டு முழுவதும் அந்த நிலத்திற்கு ஓய்வு ஒரு நல்ல சிந்தனை அந்த நிலம் வந்து ஓய்வு கிடைப்பதனால அடுத்து மகசூல் அதிகமாக அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல அந்த நிலத்தில் வந்து நிறைய மண்புழுக்கள் மட்டுமல்ல எத்தனையோ பூச்சிகள் இருக்கும் அவையெல்லாம் சும்மா இருக்காது அவையெல்லாம் இந்த நிலத்தை பண்படுத்தும் அந்த நிலத்தில் இருக்கிற பல்வேறு சின் சிற்றுயிர்கள் இருக்குல்லவா பல்லின உயிர்கள் அவை எல்லாமே அந்த நிலத்தை பண்படுத்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது அப்போ இந்த நிலம் நிலம் வந்து அடுத்த விளைச்சலுக்கு தன்னை தயார் செய்கிறது அதுதான் அடிப்படை சிந்தனை இது வந்து நிலத்துக்கு ஓய்வு எடுக்கிறோம் என்ற சிந்தனையை பார்ப்பதை விட அந்த நிலம் உயிரோட்டம் உள்ள நிலமாக மாறுவதற்கு அது வாய்ப்பை கொடுக்கிறது அப்போ இந்த நிலமும் சக்தியும் ஆற்றலும் கொண்ட நிலமாக இருக்கும் அப்போ அடுத்து விதை விதைக்கின்ற போது அதற்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இது ஒரு சித்தாந்தம் நிலத்தை வந்து பண்படுத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிலம் உயிரோட்டமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு அது ஏழாண்டுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டு நீ உழை ஏழாவது ஆண்டு அதற்கு ஒரு வாய்ப்பை கொடு அது மட்டுமல்ல நிலத்தில் உழைப்பவர்களுக்கும் ஒரு ஓய்வு மீண்டும் மீண்டும் இந்த சக்கர காலுக்குள்ளே சுற்றி கொண்டு பதிலாக சற்று ஓய்வு மீண்டும் அவர்கள் தங்களுடைய உடல் வலிமையை தேற்றுவதற்கும் இந்த ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலிருந்து சற்று மாறுதலுக்கும் அது துணை நிற்கிறது அவர்களுடைய மனநிலையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ஓய்வு ஆண்டு என்பது ஓய்ந்திருக்கிற ஆண்டு அல்ல பல நேரங்கள் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஓய்வு ஆண்டு என்பது எந்த வேலையும் செய்யாமல் தூங்கி எழுகின்ற ஆண்டு இந்த ஆண்டு மிக முக்கியமானது என்னன்னா இந்த நிலம் எப்படி தன்னை வழமைப்படுத்திக் கொள்கிறதோ அதே மாதிரி இந்த ஆடு மாடுகள் மட்டுமல்ல மனிதர்களும் அடிமைகளும் தங்களை வழமைப்படுத்திக் கொள்கிறார்கள் புத்துயிர் புத்துணர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே புத்துணர்வுக்கான ஒரு வாய்ப்பைத்தான் இந்த ஆண்டு கொடுக்கிறது இனி இதயங்களில் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் கேப்புகள் மரிய வாழ்க தொடக்க கால திருச்சபையில் இத்தகைய சிந்தனைகளை நாம் பார்க்க முடிகிறது நல்ல ஒரு சிந்தனை என்னன்னா எல்லாவற்றையும் பொதுவாக பொது பொதுவுடைமை சிந்தனை